வணக்கம் பிரதர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வினோ கேமிங் தமிழ். பப்ஜி மொபைல் பிளேயர்ஸ்லாம் அவங்க செய்கிற சின்ன சின்ன தப்பு மூலிமா அவங்களோட கேம் பிளே குவாலிட்டி ரொம்பவே குறைஞ்சி போயிட்டு இருக்கு. அப்படி என்ன சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஏகேமில் எய்ச்கோ போட்டு ரீகாயில் எல்லாம் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பப்ஜி மொபைலில் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸில் அதிகமானது ஒன்று அப்படின்னா, பேசிக் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கோப் மோட் மற்றும் லீன் மோட், அந்த ரெண்டு மோடு தான். என்ன அப்படின்னா, அதில் மூணு டிஃப்ரெண்டான மோட் இருக்குது, அதில் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அது தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன். மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா டேப்பு, செகண்ட் என்னென்னா மிக்ஸ்டு, தேர்ட் என்ன அப்படின்னா ஹோல்டு. இப்போ டேப்புன்றது நாம் இப்போ ஸ்கோப் ஆன் பண்ணோம் அப்படின்னா டேப் பண்ணால், அதாவது நீங்கள் அது ஒரு டச்சு ஒரு டைம் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிரும். திருப்பி அதை டிசேபிள் பண்ணும், அந்த ஸ்கோப் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நீங்கள் இன்னொரு டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இதுதான் டேப்புக்கு உண்டான ஒரு இது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஹோல்டு, அதாவது நீங்கள் இப்போ ஸ்கோப் மோடில் ஹோல்டு மோட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும் போது மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஹோல்டு விட்டு கையெடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கோப் வந்து ஆஃப் ஆயிரும். அப்படின்னும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடமா இருந்துச்சுன்னா மட்டும் ஹோல்டு வைங்க. நிறைய பேர் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வேறு ஏதாவது ப்ரோ பிளேயர்ஸ் சொல்லியோ இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்த்தோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணுறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன அப்படின்னா மிக்ஸ்டு. நான் மோஸ்ட்லி மிக்ஸ்டை வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது ரொம்ப நாள் ஒரே லே அவுட்டில் விளாண்டுருக்கிற பிளேயர்ஸ்க்கு தான் கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதில் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா மிக்ஸ்டில் நீங்கள் வைக்கும் போது நீங்கள் திடீர்னு ஒரு எனிமி பார்த்தோன்னே ஹோல்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் டேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையெடுத்தோடனே ஸ்கோப் வந்து ஆஃப் ஆகாது. நீங்கள் இப்போ அந்த லே அவுட் வந்து ரொம்ப நாள் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸ்டு வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ தான் நான் வந்து கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து நான் நியூ லே அவுட்டை மாற்றிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ்டை தவிர இந்த ரெண்டு ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், அதாவது ஹோல்டு இல்லைன்னா டேப், இந்த ரெண்டு ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்கோப் மோடு பார்த்துட்டோம். ஸ்கோப் மோடுக்கு அடுத்தது லீன் மோட் அப்படின்னு இருக்கு. லீன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லீன் அப்படின்னா ஒன்றும் இல்லை பிரதர்ஸ், இது வந்து பீக் மோட். அதாவது நீங்கள் பீக் பண்ணும்போது நீங்கள் டேப் பண்ண போறீங்களா இல்லை ஹோல்டு பண்ண போறீங்களா இல்லை மிக்ஸ் பண்ண போறீங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கும். இது பீக் மோட் அப்படின்றதுனால உங்களோட சஜஷன் தான் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மிக்ஸ்டு கூட நீங்கள் சில டைம் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் லே அவுட் வந்து பயங்கரமாக மைண்டில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ்டு ட்ரை பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேப்போ இல்லை ஹோல்டோ இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத செட்டிங்ஸில் போயிட்டு பேசிக்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து அதை பார்க்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டுக்காங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளெக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான செட்டிங்ஸு. அந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா கைரோ. அதாவது இன்னைக்கு கைரோ இல்லாமே நிறைய பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, பட் அவங்களோட லே அவுட் என்ன அப்படின்றதையும் நாம பார்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு டூ ஃபிங்கர் இல்ல த்ரீ ஃபிங்கர் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தம்பு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது நீங்க கைரோ இல்லாமையே ரீகால் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க தம்பு மூலமா உங்களோட ரீகால வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபோர் ஃபிங்கர் இல்லைன்னா ஃபைவ் ஃபிங்கர் பிளேயராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கைரோ கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். இதை நான் நிறைய பேர்த்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிங்கர் பிளேயர் இல்லைன்னா ஃபைவ் ஃபிங்கர் பிளேயராக இருக்கீங்க, இருந்தும் உங்கள் மொபைலில் வந்து கைரோ டிலே இருக்குது அப்படி இல்லைனா நிறைய மொபைலில் வந்து கைரோ சென்சிட்டிவிட்டியே இருக்க மாட்டேன்ட்டு. ஏன்டி நிறைய பேர் கேட்குறது தான், ஃபோர் ஃபிங்கர் ஃபைவ் ஃபிங்கர் நான் விளாண்டுட்டு இருக்கேன் ப்ரோ, பட் இருந்தாலும் நான் கைரோ யூஸ் பண்ணுறதில்ல, இதுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னா ஃபோர் ஃபிங்கரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் கைரோ இல்லாத பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. அப்படின்னும் போது நீங்கள் கைரோ ஆன் பண்ணல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் டூ ஃபிங்கர் இல்லை த்ரீ ஃபிங்கருக்கு சுவிச் ஆகிறது நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஐ பட்டனை கிராஸரில் வைக்கிறது தான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு பிடிச்ச ப்ரோ பிளேயர்லாம் அந்த மாதிரி தானே வச்சுருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக விளாண்டுருக்காங்களே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ பட்டன் அப்படின்றது நிறைய விதத்தில் யூஸ் ஆகுது. சில பேருக்கு விளையாடும் போது கிராஸர் வந்து டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை ஆகாத மாதிரி இருக்கும், அதனால் அவங்க வந்து ஐ பட்டன் அங்கே வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து எய்ம் நல்லா இருக்குதுன்னும், ஐ பட்டனை சென்டராக வைக்கிறதுல மட்டும்தான் சூப்பராக அடிக்க முடியுன்றதும் கண்டிப்பாக ஒரு மித்து தான். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோ பிளேயர் சொல்லி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு இப்போ ட்ரைனிங் ரவுண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ஐ பட்டனை நீங்கள் ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ வைக்கிறது மூலிமா பப்ஜி மொபைல் விளாண்டுருக்கும் போது நீங்கள் கிரனேட் போடும் போது உங்களுக்கு ஐ பட்டன் ரொம்பவே யூஸாக இருக்கும். ஐ பட்டன் மேபி நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க அதை கொண்டு போய் கிராஸர்ல வைக்கிறது மூலமா கிரனேட்ஸ் போடும்போது கண்டிப்பா அது யூஸ் பண்ண முடியாது. கிரனேட்ஸ் போடும்போது ஹை பட்டன் யூஸ் ஆகுதுன்னு போது அதையே நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும். உங்களுக்கு கிராஸர் விசிபிலிட்டியா இருக்குன்னு போது நீங்க கண்டிப்பா ஹை பட்டன் தூக்கி நீங்க ரைட்ல வைக்கலாம் இல்ல லெஃப்ட்ல வைக்கலாம், கிரனேட் போடுறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போது இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இருக்கிற ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமா இருந்திருக்கும். நான் இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தேன் என்னோட பிசி வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் சி டிரைவை ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போயிருச்சு அப்படின்னும் போது இதை நான் என்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். கமாங் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றத. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வின்னோ கேமிங் தமிழ் அண்ட் பை 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 கைஸ்.